ஹலோ விவோஸ் இன்னைக்கு என்ன நியூஸ் பார்க்க போறோம்னா கடந்த மூன்று ஆண்டுகளுக்கு முன்னாடி மலையாள சினிமாவில் இருக்கக்கூடிய ஒரு பிரபலமான நடிகை பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டாங்க அதுக்கு காரணம் நடிகர் திலீப் குமார் அப்படின்ற செய்தி வைரலா பரவ ஆரம்பிச்சுது இதுக்கு சாட்சிகள் வேணும் அப்படின்னு சொல்லி நிறைய நடிகைகள் வந்து சாட்சி சொல்ல ஆரம்பித்தாங்க இதில் முக்கியமாக ரெண்டு பேர் வந்து சாட்சி சொன்னாங்க அவங்க பேர் நடிகர் சித்திக் மற்றும் நடிகை பாமா இந்த ரெண்டு பேருமே போலீஸார்ட்ட என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த பாலியல் சம்பவத்தை நாங்கள் நேரில் பார்த்தோம் எங்களுக்கு தெரியும் அப்படின்னு போலீஸார்கிட்ட சொல்லியிருக்காங்க ஆனால் இப்போது நீதிமன்றத்தில் வந்து இது சம்மந்தமாக எங்களுக்கு எந்த விஷயமே தெரியாது அப்படின்னு திடீர்னு பல்டி அடிச்சிருக்காங்க இந்த விஷயம் கேரளாவில் மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு கடந்த மூன்று வருஷத்துக்கு முன்னாடி கொச்சியை சேர்ந்த ஒரு பிரபலமான நடிகை பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டாங்க இப்போ அதுக்கான வழக்கு எர்ணாகுளத்தில் இருக்கக்கூடிய ஒரு சிறப்பு நீதிமன்றத்தில் நடைபெற்றுட்டு வந்துட்டுருக்கு இந்த நீதிமன்றத்தில் மலையாளத்தில் இருக்கக்கூடிய பிரபலமான நடிகையான மஞ்சு வாரியார் ரம்யா நம்பிஷன் ரீமா கலிங்கன் உள்ளிட்ட நடிகர்கள் நடிகைகள் போன்றவங்க கலந்துக்கிட்டு இந்த வழக்குல குமாருக்கு எதிராக சாட்சி சொல்ல ஆரம்பிச்சாங்க திலீப் குமாருக்கு எதிராக இன்னும் நிறைய பேர் சாட்சி சொல்லலாம்னு வந்தாங்க கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்னாடி அதாவது மூன்று வருடங்களுக்கு முன்னாடி கேரளாவில் கொச்சியில் மலையாள நடிகர்களுக்கான கலை நிகழ்ச்சி ஒன்று நடைபெற்றுச்சு அப்போது அந்த கலை நிகழ்ச்சியில் ஸ்டேஜுக்கு பின்னாடி எல்லா நடிகர்களும் நடிகைகளும் ஒத்திகை பார்த்துட்டு இருந்திருக்காங்க அப்போ அந்த பலாத்காரம் செய்யப்பட்ட நடிகைக்கும் நடிகர் திலீப் குமாருக்கும் ஏதோ தகராறு ஏற்பட்டிருக்கு அந்த தகராறு ரொம்பவே பெருசாகவும் மாற ஆரம்பிச்சிருக்கு அந்த தகராறு நடந்ததுக்கு அப்புறம் தான் அந்த நடிகை பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டிருக்காங்க இந்த விஷயம் மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு இதன் பேரில் போலீஸார் வழக்கு பதிவு செஞ்சு அந்த கலை நிகழ்ச்சியில் மற்ற நடிகர்கள் யார் யார் கலந்துக்கிட்டாங்க அப்படின்னு விசாரணை பண்ண ஆரம்பிச்சாங்க அப்போ விசாரணையின் போதில் நடிகர் சித்திக் மற்றும் பாமா ரெண்டு பேருமே போலீஸார்ட்ட என்ன சொல்லியிருக்காங்கன்னா திலீப் குமாருக்கும் அந்த நடிகை நடந்த தகரா நாங்க கண்ணால பார்த்தோம் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க அவ போலீசாரோ இதை நீங்க கோர்ட்ல சாட்சியா சொல்லுங்கன்னு சொல்லிருக்காங்க நடிகர் சித்திக் மற்றும் பாமா ரெண்டு பேருமே நாங்க கோர்ட்ல சொல்றோம் அப்படின்னு அவங்களும் தலையாட்டி இருக்காங்க இப்போது எர்ணாகுளத்தில் சிறப்பு நீதிமன்றத்தில் இந்த வழக்கு இன்னைக்கு வரும்போது சித்திக்கும் பாமாவும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அவங்களுக்குள்ளே நடந்த தகராற நாங்கள் கண்ணால் பார்க்கவே இல்லை அவங்க சம்மந்தமாக எங்களுக்கு எந்த விஷயமே தெரியாது அப்படின்னு திடீர்னு பல்ட்டி அடித்து சாட்சியை மாற்றிருக்காங்க எதுக்காக இப்படி செஞ்சாங்க அப்படின்னு யாருக்குமே தெரியலை இந்த விஷயம் மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு அதனால இவங்களை பிறல் சாட்சியாக மாற்றி வச்சுருக்காங்க இந்த நிலையில் நடிகை சித்திக் மற்றும் பாமா ரெண்டு பேருக்கு எதிராக சோசியல் மீடியாவில் நிறைய கருத்துக்கள் வெளியாகிட்டு வந்துட்டுருக்கு ஒரு பிரபலமான நடிகை பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டிருக்காங்க அதுக்கு நடிகர் திலீப் குமார் தான் காரணம் அப்படின்னு பல நடிகர்கள் நடிகைகள் சொல்றாங்க ஏன்னா திலீப்குமாருக்கும் அந்த நடிகைக்கும் இதுக்கு முன்னாடியே சண்டை நடந்திருக்கு அதன் காரணமாக தான் திலீப் குமார் ஆட்களை செட் பண்ணி அந்த நடிகையை பாலியல் பலாத்காரம் செய்ய வச்சுட்டாரு அப்படின்ற செய்தி தான் பரவுது இந்த நிலையில தான் நடிகர் சித்திக் மற்றும் பாமா எதுக்காக சாட்சியை மாத்தி சொன்னாங்க அப்படின்ற விஷயம் இப்போ மிகப்பெரிய சர்ச்சையை கிளப்பியிருக்கு கேரளாவில் இந்த வழக்கு கிட்டத்தட்ட மூன்று வருடங்களாக தொடர்ந்து நடந்துட்டு தான் சொல்ல முடியும் இன்னும் இதுக்கான விடை கிடைச்சபாடு கிடையாது இதை பற்றின உங்களோட கருத்தை மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்